அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பேர் லைஃப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸே எதுவுமே இருக்கக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னோடய வாழ்க்கை எப்படி நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வாழ்றது? சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது தானே. இப்போ நான் ஆஃபீஸில் எனக்கு வந்து சேலரி ஹைக் வேணும் அப்படின்னாலும் அதுவும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். என்னோட லைஃப் இந்த மாதிரி நல்லபடியாக ரன் ஆகணும் அப்படின்னாலும் அதுவும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்போது என்னோட லைஃப்பை நான் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது. பல பேர் இதை வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட்டாகவும் கேட்டீங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். திருமாறன் அவருக்கு வணக்கம். உங்ககிட்ட நான் வந்து கடன் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா அது மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் மிகப்பெரிய மனத்தெளிவு எனக்கு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த தெளிவு எனக்கு கிடச்சதில்லைண்ணா. ஏகப்பட்ட நானும் சாமி கும்பிடுவேன், இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன், பட் அந்த தெளிவு எனக்கு கிடைக்கல. கடவுளே அந்த ரூபத்தில் வந்து எனக்கு இதெல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இது பண்ணு அதை பண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு கூட பிறந்த தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில விஷயம் நடக்கலை, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னும் போது அது என்ன மாதிரி சில விஷயங்களுக்கு வழிவகுக்குது அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகிறீங்க. அதே மாதிரி வந்து லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது கோபமாகவும் மாறுது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் இப்படி எதிர்பார்க்குறீங்க பட் அது நடக்கலை அப்படின் போது அந்த இடத்துல என்ன வெளிப்படுதுன்னா கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படுது. அந்த கோபத்தோட அடிப்படையே என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றது தான். அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா இங்கே ஃபில்டர் பண்ண கற்றுக்கணும். என்னென்னா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாகவே தேவைப்படுது, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்றத நீங்கள் இங்கே பிரிக்க கற்றுக்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் வாழ்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். அது பெரிய லெவலில் வந்து நீங்கள் மெடிடேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது அது கொஞ்சம் விலகி போகும். ஆனால் இப்படி சாதாரணமான இங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது ஈஸியாக வந்துடுது. ஆனால் இப்போது ஒரு உண்மையான தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எந்த மாதிரி சில விஷயங்களில் போய் நீங்கள் லாக் ஆகுறீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸில் எந்த மாதிரி விஷயங்களில் லாக் ஆகுறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னால் புரியும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சுற்றி உள்ள நெய்பராக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற மாதிரி சரி இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் சரி யாரும் எடுத்து நடத்தலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, என்னோட லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் அந்த எதிர்பார்ப்புகள் அங்கே பூர்த்தி ஆகிறது கிடையாது. அப்படி கிடையாதுங்கும் போது என்ன ஆகுதுன்னா அது கோபமாகவும் வெளிப்படுது, இல்லை எந்தெந்த மாதிரி சில விஷயங்கள் அது வெளிப்படணுமோ அது வெளிப்படுது. இது ஃபேமிலி அப்படின்னும் போது எந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வருது அப்படின்னா இது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து மருமகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து அம்மா பசங்க பிரச்சனையாகவே கூட இருக்கட்டுமே. இப்போது அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பையன் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அம்மாக்கள் சொல்கிறாங்க. சில அம்மாக்கள் இல்லை பல அம்மாக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சில எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் என் பையன் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட திணிக்கிறாங்க. ஈவன் படிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கட்டுமே, நான் வந்து கலெக்டருக்கு படிக்கல, நான் ஐஏஎஸ்க்கு படிக்கல, ஐபிஎஸ்க்கு படிக்கல, ஆனால் என்னோட பையன் இதெல்லாம் படித்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை கொண்டு போய் பையன் மேலே திணிக்கிறது. இப்போ அது நடக்கலை அப்படின்னும் போது ஒரு பிரச்சனைக்குள்ளே அந்த அம்மா வந்து போகிறாங்க, அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே அந்த அம்மா போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன், இதை நீங்கள் ஆசைப்படுங்க தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அந்த பையனுக்குன்னு சில உரிமை இருக்குது, அந்த பையனுக்குன்னு சில இண்டிபெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவங்ககிட்ட தான் நீங்கள் விடணும். இது எனக்கு நடக்கலை, என் பையன் நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அப்போது எது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்மையாக வேணும் எது வேண்டான்றது நிச்சயமாக உங்களுக்கு பிரிக்க தெரியணும். அப்போ இதே மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோட பையன் இதே மாதிரி வந்து ஆகணும், என்னோடய ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலகம்னா என்ன, இந்த தன்னை அறிதல்னா என்ன, இந்த மனம்னா என்ன இப்படின்ற பல விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம மற்றவர்கள் மீது நம்மளோட ஆசைகளையும் சரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் சரி திணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிதல் வந்துருது. அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா சேம் அதே ஒரு பையன் தான், சேம் அதே அம்மா தான், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் அவனுக்குன்னு தனி சுதந்திரம் இருக்குது, அவன் என்ன நினைக்கிறானோ அவன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய செயல் ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு ஏன் பாதிப்படையலை அப்படின்னா அவங்களோட பார்வையை பொறுத்து அது மாறுபடுது.
அப்போ இதே தான் உங்களுக்கு ஏன் அந்த இடத்துல இப்போது ஆஃபீஸ் ரீதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஆஃபீஸில் உங்களை ஏன் மதிக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல அவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அந்த இடத்துல தான் எனக்கூடிய அந்த நான் எனக்கூடிய அந்த அகங்காரம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். இப்போது மருமகிட்ட வந்து மாமியார் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க திணிக்கிறாங்க, ஓகே. பட் அவங்க நடக்காதப்ப என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் சொல்கிற மாதிரி தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிச்சயமாக ஒரு ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு விஷயம் நீங்கள் திணிக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் திணிக்கிறீங்க, அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை தான் நிச்சயமாக கொடுக்கும். இது கணவன் மனைவிகளை கூட வச்சிங்களேன், ஏன் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வெளியே போகிறான், ஒரு கணவன் வெளியே போகிறான் அப்படின்னா அவனோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னா, அந்த மனைவி அவனோட மனைவி வந்து போயிட்டு வர்ற வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எதிர்பார்ப்பான். ஆனால் மனைவியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்பப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணலாம்ல, எங்கே இருக்குன்னு சொல்லலாம்ல, வீட்டுக்கு எப்போ வரேன்ட்டு ஃபோன் பண்ணியா சொல்லலாம்ல, நான் சாப்பாடாத ஆகி வைப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேர் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படின் போது பையன் என்ன எதிர்பார்க்குறான், ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறான். இந்த மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அப்பப்போ ஏதோ ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசினாரு எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல, நம்மளையும் வந்து வீட்டில் வந்து ஒரு பொறுப்பாக வச்சுக்கிறாரு, நம்மளையும் வந்து மதிக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகுது. அப்போது இந்த இடத்துல இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒன்று இவர் எதிர்பார்க்கறது நடந்துச்சுன்னா இவங்க எதிர்பார்க்கறது நடக்காது, ஒன்று இவர் எதிர்பார்க்கறது நடந்துச்சு அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கறது நடக்காது. ஸோ எப்படியா இருந்தாலும் ஒன்று இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிச்சயமாக அந்த இடத்துல அடிவாங்கும். அப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தாட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், அதில் நீங்கள் தலையிடவே முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா அவங்களோட சுதந்திரத்தில் நீங்கள் கைவிக்கிறீங்க. எப்போ ஒருத்தரோட சுதந்திரத்தில் நீங்கள் போய் கைவிக்கிறீங்களோ அப்போ நிச்சயமாக அந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். எப்படி நான் சொல்கிறது தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணணும், நான் சொல்கிறது தான் வந்து என் மருமகன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அவங்களோட எதிர்பார்ப்பு நான் சொல்கிற மாதிரி என் மாமியார் நடந்துக்கணும், நான் சொல்கிற மாதிரி என் மனைவி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கா. அப்போ நீங்கள் எப்படி அவரோட கட்டளைக்கு இணங்க நீங்கள் போக மாட்டீங்களோ, நீங்கள் தனியாக செயல்படணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கும் அப்படி செயல்படணும்னு சொல்லி ஆசைப்படும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வைக்கலாம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு பிரிக்க கற்றுக்கணும். எப்படியா இருந்தாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு போகும், இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் என்பது கொஞ்சம் கம்மியாகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் மேலே நீங்கள் மரியாதை கொடுக்குறதை நீங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னோட பேச்சு யாருமே கேட்க மாட்றாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்றாங்க, நான் இந்த அளவுக்கு லோவாக இருக்கிறேன்ட்டு தானே என்னை யாரும் வந்து கவனிக்கிறது இல்லை, என்னை மதிக்கிறது இல்லை, அப்போது இந்த மாதிரி வயசாகிட்டே என்னை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மைகளும் போக ஆரம்பிக்கிறீங்க. உங்களை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, உங்களை நீங்கள் எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ சுற்றி உள்ளவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது டோட்டலாக இதோட மொத்த சாராம்சமும் என்ன அப்படின்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்குரிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 21 days சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.